ayúdame, ayúdala a pleno, quería me யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு மதிய வணக்கமா. பழனிமலையில சாமி கும்பிட்டுங்கிற பழனிமலையில சாமி அதுதான் பழனிமலையில சாமி கும்பிட்டு கமல் பழனிமலையில சாமி கும்பிட்டுமா ஒரு வழியா கீழே இறங்கி வந்துட்டோம். ராதாக்கா நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க சிவா ரஞ்சித் அபர் வண்ண சிப்பானா எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்ட மயமாவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மழை இருந்தும் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முக்கால் வயசு வாங்கி கொடுத்தாங்க. எதிரியோட வீட்டுல கைய நினைச்சிட்டனே சாப்பாடு அப்படி கிடையாது. ஃபுல் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சாப்பாடு சொல்லிடாதீங்க முக்கா சாப்பாடு சாப்பிட்டதா? ஆமா இதான் சொல்றேன். அது ஒரு தப்பு தானே, கடைக்காரங்க தப்பு கிடையாது. ஏவாப்பா பாத்தீங்களா அம்மா அங்க பாருமா அவங்க டிரைவர் போறாரு. வம்சம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வம்சம் படத்துல அடியே மலர் பிள்ளை அசின்னு வந்துருச்சு நாஞ்சே சொல்லிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டிரைவர் எப்படி கூப்பிட்டோம்னா டிரைவர் தம்பியோ ஓ வீட்டுல ஒரு சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. வீட்டுல சமாளிக்கிறாங்க தம்பி. ராதா மாதிரி டிரைவர் ஒரு பங்கு இருந்தாங்க, இப்ப ரெண்டு பங்கு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை கிடக்குதுல பைத்தியக்கார அப்படின்பாங்க. ஓடி பழத்தில் யோகம் வேணும், இருந்து பழத்தில் இருப்பு வேணும். ஓடி பழத்தில் யோகம் வேணும், இருந்து பழத்தில் இருப்பு வேணும். எனக்கு எதுவுமே இல்லை. அவரு வீட்டுக்கான உங்க வீட்டுக்காரரு உங்க அண்ணன் வந்து உங்க அண்ணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மேல பாசம் கம்மியாயிருச்சு. லவ் மேரேஜா? சரி இருந்துட்டு போட்டோம். உங்க வீட்டுக்காரர் உங்க மேல பாசம் எங்க மொட்டை அடிச்சுங்க நீங்க? ஆச்சு எப்போ? சரி இப்போ இவ்வளவு தூரம் நம்ம நடந்து போயிட்டு வந்திருக்கோம். கைகள்லாம் உங்களுக்கு ஒரு வழியா தெரியுதா? இல்ல இல்ல தெரியல, ஜாலியா இருந்து என்ன சவுண்ட் கேக்குது மாதிரி பாத்தீங்களா? ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வராங்க, அந்த பக்கம் காமெடி ஏதோ எடுத்துட்டு வராங்க. அது மலை ஏறிட்டு இறங்கி வந்து எங்களுக்கு எல்லாம் கால் எல்லாம் நடுங்குதுமா? இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டான்ஸ் பாடுவியா? அல்ல மம்மி, அது என்னால முடியாது, கால் வலிக்கு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முருகன் காவடி வரையில நம்மளே அறியாமே நம்ம கால் அங்க ஓடிரும். நம்ம கால் அங்க ஓடிரும். அது வாட்ல ஆறு சிங்கிள் ஜிக்கிருக்கு நாளா ட்ரம்ஸ்க்கு வருஷம் வருஷம் அடிக்கிறீங்களா? உண்மையா? அண்ணி தேவராட்டம் பட்டே குழப்பவங்க. நீ தேவராட்டம் வாங்க
என்ன பாட்டு மதிப்பு? ஏதோ ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஏதாவது. பழைய பாட்டு, பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு ஏதாவது வரும். எனக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் விளக்கம் வராது. கிராமி பாட்டு, தாய் பாட்டு வரும். தாய் பாட்டு வேணா பாட தெரியும். என்ன பாட்டு? இந்த ஒரு படியாங் கருகுமணி பூட்டி. ஒரு படியாங் கருகுமணி கழுத்து ரொம்ப பூட்டி, கழுத்து ரொம்ப பூட்டி, உன் கழுத்து ரொம்ப துடிக்கு தடி கண்ணாங்கூறு மாதிரி, அவ ஆதி பராசக்தி, அவ அழகு முத்து மாறி, வெப்பிலையா கையில் எடுத்து விளையாடி வர மாறி, ரெண்டு படியாங் கருகுமணி கழுத்து ரொம்ப பூட்டி, கழுத்து ரொம்ப பூட்டி, இந்த கழுத்து ரொம்ப கடிக்கு கடி கண்ணானூறு மாறி. சமயபுரத்து மாறி முருகனுக்கு ஏதோ பாருங்க. முருகனுக்கா? முருகனுக்கு பால் காவடி பண்ணி காவடி புஸ்தகம் இருப்பில் கொன்றத்திலே குமரன் நீங்க வந்து பாருங்க எதுவுமே இல்லம்மா அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு வெகுளித்தனமா, அதாவது குழந்தை, ரெண்டு குழந்தைக்கு தாயின்னு சொல்றோம் நம்ம, அவங்கள ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு, இருந்தாலுமே கூட அது எதுவுமே தெரியாமல் ஒரு வெகுளித்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு பாருங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க, இவங்க கூட பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பொழுதுபோக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அடுத்து எப்போ நீங்கள் வியாழக்கிழமைக்கு வருவீங்களா? வெள்ளிக்கிழமை காலையில். நீங்கள் வர மாட்டீங்களா? என்னாலும் முடியாது. இவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? சொன்னால் வரமாட்டாங்களா? சரி, எத்தனை பேர் நகப்பட்டாமா உங்க வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? எங்க கூட எங்க வீட்ல எல்லாம் ஒண்ணுமே போல. காது காது முகத்தி இதான் பட்டாங்க. என்ன பிளவுஸ் இருக்கு? மொதல் உங்க ரெண்டு பேர்த்த லவ் யார் பேர் பட்டாங்க? எங்க வீட்டுக்காரர். நான் பந்து விளையாட போனேன். பந்து விளையாடவா? பந்து விளையாட கல்வத்துக்கு போட்டுக்கு பந்து விளையாட போனா வீட்டுல எவ்வளவு படிச்சிருக்கமா? நான் 9வது படிச்சு கரெக்டாக போகிறது. அதில் என் குருத்து நேரில் குறைஞ்சிருக்கா, அந்த வீட்டுக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு 17 கல்யாணம் ஆச்சு, 18 என் பையன். சரி சரி, அது இருக்குது போதால ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா பார்த்துக்கலாம். இல்லை மேம், என்ன உள்வாங்குது? எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் குறை சொல்லவும் இல்லை. இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அனாமத்தா போச்சா? இப்ப வாங்க போற அடிதான் அரசியலா மாறி பணமும் பதவியா மாற போகுது. உன் கோபத்தை பூரா என் மேல குத்தி கொலைத்தது. ஏமா நீங்க சொல்லுங்க, யாருடைய பிறந்தோம்னு சொன்னாலும் யாரும் கோவம் வருமா இல்லீங்களா? இவ்வளவு மாதிரி என்ன கலரா தான் இருக்கா? என் தம்பி கருப்பா இருந்தாலும் ஆள ஒரு நாள் பாக்கணும், ஆள அழக ஒரு நாள் பாக்கணும், இருந்து ஒரு நாள் பாக்கணும், விருந்து உண்ணு ஒரு நாள் பாக்கணும், சிகப்பா இருந்தா மட்டும் போதுங்களா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். பேச வந்து நீங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா வாரத்துக்கு
சில்லி சிக்கன் ரைஸ் காளான் பானிபூரி ஆனா அதெல்லாம் திங்க மாட்டான் பாரிய வந்து வாங்கி கொடுப்பாங்க நான் இப்ப நான் எங்க இருந்தால வாங்கி வந்து குக்கன் போய் அவரு பையனுக்கு வந்து எனக்கு வந்து வாங்கி வருவாரு பையன் அவன் தின்னு போய் அவர் விட்டு நம்ம திங்க முடியுமா அதனால நான் அரை வாசி எடுத்துக்கோனா அவருக்கு அரை வாசி கொடுத்துருவேன் அதனால ஆள் கரார் இருக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரா ரைஸ் எல்லாம் நான் திம்பனே அந்த சிக்கன் எல்லாம் எங்க குரு திங்கிக்கணும் சரி என் சமயம் இப்போ வாரத்துக்கு ஒரு சிப்பு அரிசி ஆகுது எங்க வீட்டுன்னு சொன்னேன் குழந்தைங்க தான் மறுத்து நீங்க என்ன சொன்ன பாப்பா தம்பி இருக்கிற பாப்பா வந்து தம்பி நல்லா சாப்பிடுவான் நான் காலையில் சாப்பிடுமா அப்புறம் பதினொன்று சாப்பிடுமா காலையில் எப்பமா சாப்பிடுவீங்க காலையில் 6-7 மணிக்கு பல்லு விளக்கிருங்கன்னா விளக்கி 6 மணிக்கு பல்லு விளக்கி சாப்பிடுவாங்களாமா அடுத்துமா என்ன சொல்றதுன்னு தெரியலமா அவங்க சொன்னது கேட்டீங்கன்னா பசிச்சு சாப்பிடுறாங்களா இல்ல கண் பசிக்கு சாப்பாட்ட பார்த்தாலே சாப்பிடுங்கிற ஒரு நோக்கத்துல சாப்பிடுறாங்களான்னு தெரியல ஆனா 7 டைம் சாப்பிடுவாங்களா ஒரு நாளைக்கு இப்படிலாம் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போற வீடா இருக்கட்டும் இல்ல பிறந்த வீடா இருக்கட்டும் எப்பேற்பட்ட அரண்மனைக்காரங்களா இருந்தாலும் ரோட்ல பிச்சை எடுத்துதான் போகணும் வேற வழியே கிடையாது நிறைய வாங்கிட்டு போட்டுவாரு என்னோட தம்பி அவரு வீட்டுக்கு பேருமா வீரமணி பொன்மணி உங்க பேர் வந்து பொன்மணி அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வீரமணி வீரமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு யதார்த்தமா இருக்காங்க அந்த பொண்ணு இருக்காங்க இருந்தாலும் அவங்க நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தோட என்னைக்கும் கைகால ஆரோக்கியத்தோட அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி இந்த முருகப்பெருமானை வேண்டிக்கலாமா இன்றைக்கி எங்களோட வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கையெழுத்து பேருங்க